Hi friends, welcome to Sri Sainatha Kitchen. இன்னைக்கு கேரட் பீன்ஸ் மசாலா பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வானல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கிளறிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போது பொடியாக நறுக்கின ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூடவே 200 கிராம் பீன்ஸு, 200 கிராம் கேரட் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க. அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது காய் வேகிறதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, காயெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இந்த தண்ணியில் நல்லா வத்துற வரைக்கும் காயை கிளறி விடலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிளறி விடலாம். இப்போ தண்ணியெலாம் நல்லா வற்றி பொரியல் ரெடி ஆயிடுச்சிங்க. தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ங்க. இந்த கேரட் பீன்ஸ் பொரியலை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.